செல்வராஜ் சார், கேஷுவலாக வேறு ஏதோ செய்கிற மாதிரி வெளியில் போய் நின்று நம்ம ஸ்ட்ரீட்டில் யாரும் நிற்கிறாங்களான்னு பாருங்க. என்ன சார், ஆள் நடமாட்டம் இருக்கான்னு பாருங்க செல்வராஜ். சரி சார். ஆள் நடமாட்டம் இல்லை சார், ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் நிற்குது. ஆட்டோவா? ஆமாம் சார், தெரு முளையில் நிற்குது சார். ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளங்களா? ஃபோனில் ஒரு மிரட்டல். நீங்கள் ரெண்டு பேர் இங்கே இருங்க. ஓகே சார், அலர்ட்டாக இருங்க. சார், என்ன நடக்குது? சாரி மாயா, ஒரு சின்ன வேலை, போகணும். ஓகே, அப்போ நான் வீட்டுக்கு போயிடுறேன். இல்லை இல்லை, நீ வீட்டுக்கு போக வேண்டாம், என் கூட வா, ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம், நான் அன்புச்செல்வன் பேசுகிறேன். ஆ திலகன், நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. நம்ம பசங்க அஞ்சு பேர் எனக்கு உடனே வேணும், என் வீட்டுக்கிட்ட. ஆட்டோவில் வர சொல்லுங்கள், போலீஸ் வண்டி வேண்டாம். என் வீட்டுக்கு ரெண்டு பேர் தள்ளி காமராஜ் சீர் இருக்குது, அங்கே லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணிட்டு எனக்கு வெயிட் பண்ண சொல்லுங்கள். பசங்க எல்லாரையும் வெப்பனோட வர சொல்லுங்கள், நான் கமிஷனர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. யூஷுவலாக இப்படி தான் வீட்டிலேருந்து வெளியே போவீங்களா? அப்பப்போ வா. பார்த்து இல்லை பார்த்து பார்த்தி சார், பார்த்தி கொஞ்சம் வெளியே போகணும். அப்படிங்களா சார்? சார் வண்டியில் உட்காருங்க சார், வந்துடுறேன். வாங்க சார். பார்த்தி மாயா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. கல்யாணம் சொல்லவே இல்லையே சார். நல்லது சார். நம்ம ஸ்ரீகாந்த் சார் வீட்டுக்கு போங்க. ஓகே. ஹலோ ஹலோ ஸ்ரீகாந்த், அன்பு பேசுகிறேன். வீட்டில் தானே இருக்கேன். சரி, நான் மாயா கூட்டிக்கு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். அருள் எல்லாம் எங்கே இருக்காங்க? சொல்லு பாண்டியா. உள்ள தானே இருக்கா? ஆமாம் பாண்டியா. அந்த பொண்ணு உள்ளதான் இருக்கா? அவன் கூட செக்யூரிட்டி வெளியே எவ்வளோ பேர் இருக்காங்க? ரெண்டு பேர் இருக்காங்க, கான்ஸ்டபிள்ஸ். வேற செக்யூரிட்டி, போலீஸ் வண்டி, போலீஸ் நடமாட்டம் ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அவன் அடிக்கலாமா? அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏ பொண்ணு, ஒரே பேச்சு, அடிக்கலாமா வேண்டாமா? அடிக்கலாம் பாண்டியா. அவன் வெளியே அந்த பொண்ணு தான், அவன் பின்னாடியே போ. எனக்கு ஒன்றே ஃபோன் பண்ணு, நான் வந்துட்டே இருக்கேன் 20 நிமிஷத்தில். போலீஸ் வாழ்க்கையில் மிரட்டல்கள் புதுசு இல்லை, ஆனால் அது வெறும் மிரட்டல் மட்டும் இல்லை, எனக்கு உறுதியாக பட்டுச்சு. அவன் யாருன்னு தெரியல. வாஷு சேட்டை தாக்குனான், அடுத்து மாயாவை குறி வச்சான். மாயா மூலமாக எனக்கு அன்னைக்கு நைட்டை என் வீட்டை தாக்குவான்னு தோணுச்சு. எதிர்த்து தாக்குதலுக்கு நான் தயாரானேன். ஹாய். ஹாய். கம். ஹலோ. ஹலோ. ஹாய். ஹாய். கம் 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 இன். கிளம்பிட்டீங்களா சுவாதி? ஆ, ஒன் ஹவர்ல வந்துடுறோம். நோ ப்ராப்ளம். உன்னை பற்றி மாயா கிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, மெல்லமாவே வா. அன்பு, யார் அவன்? கரெக்டாக யாருன்னு தெரில, சேதுக்கு வேண்டப்பட்டவன் நினைக்கிறேன். அவன் குரலில் ஒரு வெறி இருந்துச்சு. சுவாதி ஆஃபீஸில் நம்ம எல்லாம் இருந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு பூரா நான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவன் ஆளுங்க என் வீடு ஆட்டோவில் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க, எனக்கு தெரியும். மாயாவை தூக்குவேன்னு சொன்னான். மாயாவை, உங்களை, அப்புறம் என்ன? இன்னைக்கு நைட் நிச்சயமாக ஒரு அட்டம் பண்ணுவான். அவன் யாருன்னு நான் பார்க்கணும். நம்ம பசங்க ஒரு அஞ்சு பேர் வர சொல்லியிருக்கேன். நம்ம 4 பேர் போதும்ல, பார்த்துக்கலாம். அவன் வரலண்ணா? நிச்சயமாக வருவான். லெட்ஸ் கிவ் மை சர்ப்ரைஸ். பாய்ஸ், ஏ ரஃபிக், ஆண்டனி, சாரி காய்ஸ், உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டேன். நோ ப்ராப்ளம் சார். ஓகே, இது ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக்காக இருக்கலாம், இல்லாட்டி எதுவுமே இல்லாத விஷயமா இருக்கலாம். எதுவுமே இல்லாத விஷயம்னா மன்னிச்சிருங்க, ஆக்ஷன் பிளாக்னா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, திஸ் த பிளான்.
போவான்னு சொன்னல. காலில் வந்து விழுந்து கடை இல்ல செத்து போயிடு. அந்த பொண்ணு நான் தூக்கிட்டு போக வேண்டாம். டே அன்புச்செல்வன், அவளை உன்கிட்ட திருப்பி அனுப்பும் போது இன்னைக்கு செத்துக்கலாம் தோக வேண்டாம். Thank you.
மாட்டி வந்த டிராயிங்க. நான் உன்ன பாக்குற பொண்ணுங்க எல்லாரும் பிரேட் சுத்துற பொறுக்கி. நீ காக்கர்ல பொண்ணு கிளாக் பொண்ணு எனக்கு தெரியும். மனசுல இருக்க உருவத்தை நேர்ல பார்த்ததும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நாட்டியால சேர்ந்து டான்ஸ் கத்துக்கிட்டு இல்ல, உன்னை பாக்குறதுக்கு பேசுறதுக்கு பழகிறதுக்கு. உனக்கு பரதநாட்டியம் ரொம்ப மதிப்பான விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு மதிப்பான விஷயம் நீ.